எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு டெல்லி ஹைகோர்ட்ல. இந்த இரட்டை இலசனம் யாருக்கு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேஸ்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு வந்திருக்கு. இது வந்து டிடிபி அணிக்கா அல்லது இபிஎஸ் ஓபிஎஸ் அணிக்கா அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இது ஒரு பெரிய சொல்லி முடிச்சிடலாம், இது இந்த சின்ன உங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு. பட் ஆனா அந்த சின்னத்துல அப்படி என்னதான் இருக்கு, இந்த சின்ன அப்படி யாரால உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவை ஆரம்பிக்கிறார். கருத்து வேறுபடும் காரணமா அதுல இருந்து பிரிஞ்சு ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. எம்ஜிஆர் அப்படிங்கிற நேமோட அப்ரிவேஷன், அதாவது அப்ரிவேஷன் என்ன நான் சொல்லிடுறேன், எம்ஜிஆர் அப்படின்னா மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் அப்படிங்கறத அப்படிங்கிற பேரோட சுருக்கம் தான் எம்ஜிஆர். மருதூருங்கிறது அவர் பிறந்த ஊர் கேரளால, கோபாலமேனன் அப்படிங்கிறது அவங்க அப்பா பேரு, ராமச்சந்திரன்ங்கிறது அவரோட பேரு. அதை சுருக்கிதான் எம்ஜிஆர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து மகோரா, மகோரானா மருதூருக்குமா, கோபாலமேனனுக்கு கோ, ராமச்சந்திரனுக்கு ரா, மகோரா. இந்த எம்ஜிஆர் தான் திமுக வளர்ந்து விலகி 1972 அக்டோபர்ல அதிமுக அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிக்கிறாரு. இப்ப கட்சி ஆரம்பிக்கும்போது முத முதல்ல அவருக்கு இரட்டை இலையோ அந்த இப்ப நம்ம பாக்குற ஏடிஎம்கே கொடியோ கிடையாது. அப்ப அவங்க உருவாக்குன கொடி அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப உள்ள பிஜேபியில தாமரை இருக்கு இல்லைங்களா, அந்த தாமரையை தான் அப்ப அவர் சூஸ் பண்ணாரு. அதனாலதான் என்னமோ தெரியல இப்ப உள்ள இந்த இடையும் தாமரை பின்னாலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இப்ப முத முதல்ல இடையும்க்கு ஆரம்பிக்கும் போது தாமரையும் அதுக்கு பின்னாடி கருப்பு சேப்பு கலரும் இருந்துச்சு பேக்ட்ராப்ல. கருப்பு சேப்பு ஏன்னா ஒரு அண்ணாமின் மீது கொண்ட பற்று திமுக இருந்திருக்காரு அப்படிங்கறதுனால பின்னாடி கருப்பு சேப்பு வச்சுட்டு சின்னமா வந்து தாமரை வச்சிருந்தாரு. இது முத முதல்ல மதுரையில உள்ள ஜான்சி ராணி பூங்காவில எம்ஜிஆர் தான் அந்த கொடியை ஏத்துறாரு. ஏத்தனதுக்கு அப்புறம் அந்த கொடி அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல, இதை மாத்தணும், டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யார்கிட்ட போனார் அப்படின்னா, நடிகர் பாண்டு, நகைச்சுவை நடிகர் பாண்டு அவர்கள்ட்ட தான் அவர் போனார். யாராலும் நம்ப முடியாது, ஆனா உண்மை சம்பவம், உண்மை நிகழ்வு இதுதான். இடிச்சபுள்ளி செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணை நடிகர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து உதவி இயக்குனரா வேலை பார்த்தவர். அப்ப எம்ஜிஆர் நடிச்ச படங்கள்ல எல்லாம் அவர் எம்ஜிஆர் கூட ஒர்க் பண்ணவர். இடிச்சபுள்ளி செல்வராஜோட தம்பி தான் பாண்டு அவர்கள். இப்ப இடிச்சபுள்ளி செல்வராஜ் மூலியமா பாண்டு வந்து எம்ஜிஆர் கிட்ட போறாரு. ஒரு நாள் இரவு 10 மணி எம்ஜிஆர் வந்து பாண்டுவை கூப்பிடுறாரு. பாண்டு போய் பாக்குறாரு அவர் ஆபீஸ்ல. எம்ஜிஆர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. தெரியுங்க, கட்சி பேரு அதிமுக அப்படின்னு சொல்றாரு. கொடி அப்படின்னு சொல்றா தெரியுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்க, அந்த கொடியை மாத்தணும், இப்ப அதை நீங்க தான் வரைஞ்சி தரணும் அப்படின்னு சொல்றாரு. அவர்கிட்ட ஏன் சொல்றாருன்னா, பாண்டு வந்து நல்லா டிரா பண்ணுவாரு. அவர் அப்பதான் ஓவிய கல்லூரியில படிச்சு முடிச்சிருந்தாரு, நல்லா டிரா பண்ணுவாரு. பாண்டுவை பத்தி இன்னொரு ஒரு ஒரு செய்தி என்னன்னா, நம்ம அந்த அவார்டு வழங்குற விழாலாம் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த அவார்டு ஃபங்க்ஷன்ல கொடுக்குற அவார்டுகள் எல்லாமே பாண்டவர்களால் வடிவமைக்கப்பட்டு அவர் ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காரு, அந்த அவார்டு மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி வச்சிருக்காரு. ஸோ அவரு மேக் பண்ணி டிசைன் பண்ணி வர்ற அவார்டுகள் தான் நம்ம பெரிய பெரிய அவார்டு ஃபங்க்ஷன்ஸ்ல வழங்குற அவார்டுகள்லாம். இங்கே தமிழ்நாடு சம்பந்தமா தமிழக அரசு வழங்குற அவார்டுகளாக இருக்கட்டும், மற்ற பிரைவேட் கன்சர்ன்ஸ் வழங்குற அவார்டுகள் நிறைய வந்து இவரோட டிசைன்ஸ் பண்ணி இவரோட மேனுஃபேக்சரிங்கே வெளில போற அவார்டுகள் தான். ஸோ அவரை கூப்பிட்டு டிசைன் பண்ண சொல்றாரு. ஒரு நாள் நைட்டு 10 மணிக்கு நீங்க தான் வந்து வரைஞ்சி தரணும்னு சொல்லிட்டு இப்பவே வேலையை ஆரம்பிச்சிருங்க ரைட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்ல வச்சு கூட்டிடுறாரு எம்ஜிஆர். அவர் வரைஞ்சி முடிச்சுட்டு எம்ஜிஆர் கொண்டு காமிக்கிறாரு. அப்போ உள்ள கொடி எப்படி இருக்குன்னா, அவர் வரைஞ்சி கொடுத்த கொடி அரிய அண்ணா அவர்கள் சிரிச்ச மாதிரியான முகத்தோட இருந்திருக்காரு கொடி நடுவுல. அது எம்ஜிஆர் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு, ஆனா சிரிச்ச மாதிரி இருக்காரு அண்ணா, சிரிச்ச மாதிரி இருக்கக்கூடாது, இது தேர்தல் எலெக்ஷன் ஓட்டு விஷயம், அதனால வந்து எல்லாரையும் வந்து உசுப்பேத்துற மாதிரி ஒரு 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 ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கணும், அது ஒரு போர்க்குணம் வாய்ந்த ஒரு படமா இருக்கணும், அதனால கொஞ்சம் டிசைன் மாத்துங்க அப்படின்ட்டு இருக்காரு. திரும்பவும் அண்ணா சாலையில அண்ணா அவர்கள் வந்து கை நீட்டு நினைக்கிற ஒரு சிலை இருக்கும், அதை மனசுல வச்சுக்கிட்டு பாண்டு என்ன பண்ணிருக்காரு, நடுவுல அண்ணா வந்து கை நீட்டு நிக்கிற மாதிரி ஃபுல் கை நீட்டி நிற்பாரு, அதை அப்படியே வரைஞ்சி கொடுத்தாரு. இப்போ எம்ஜிஆர் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு, ஆனா அண்ணா வந்து ரொம்ப கை நீட்டி நிக்கிறாரு, இது கொடியா பிரிண்ட் ஆகும் போது இந்த கை வந்து கட் ஆகும், அதனால அந்த கையை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அண்ணாவோட கையை நீட்டிட்டு இருந்த கையை இப்படி கிட்ட கவச்சிட்டாரு. இப்படி கிட்ட கவச்சோன்னா அண்ணா வந்து துப்பாக்கி நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. பார்த்துட்டு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, அண்ணா துப்பாக்கி நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்குது, வியூவா பார்க்கும்போது அப்படிதான் தெரியும், ஏற்கனவே எம்ஆர் ராதா சுட்டது போதாதா அப்படின்னு சொல்லி நக்கலா பேசியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நீட்டின கையை கொஞ்சம் நீட்டி கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சிருக்காரு பாண்டு. அது பார்த்துட்டு ஓகே இது சிறப்பா இருக்கு, அருமையா இருக்கு, நல்லா இருக்கு, ஏன்னா வந்து இது ஒரு ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கு, அண்ணாவோட அண்ணா வந்து ஆணையிடுற மாதிரியான ஒரு போஸ்டர் இருக்கு, அதனால இதுவே இருக்கட்டும், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டாங்க.
அதுக்கப்புறம் அந்த இரட்டைகளையும் வந்து பாண்டு டிசைன் பண்ணது தான் அந்த இரட்டைகளையுமே. அப்புறம் இப்ப பாக்கிற நம்ம ஏடிஎம் கொடி இருக்கு இல்லைங்களா, முழு கொடி அந்த பின்னாடி வந்து கருப்பு வெள்ளை சேப்பு அப்படின்ற நிறம், அண்ணா வந்து கையிட்டு நிக்கிறது, இரட்டைகள், இது எல்லாமே டோட்டலி பாண்டு டிசைன் பண்ணது தான். இதுக்கப்புறம் ஏடிஎம்கே வந்து ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் வெற்றி கூட்டத்துல எம்ஜிஆர் அவர்கள் பாண்டுவை கூப்பிட்டு அவருக்கு 10,000 ரூபாய் ரொக்க பணமும் 5 பவுன் தங்க சங்கிலியும் அவருக்கு பரிசா அளிச்சாரு, பரிசா அளிச்சாரு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்படிதான் அந்த கொடி வாங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1987 எம்ஜிஆர் அவர்கள் இறக்குறாங்க. எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் ஜனவரியில ஆர் எம் வீரப்பன் அவர்களோட சப்போர்ட்ல ஜானகி அவர், அதாவது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோட மனைவியான ஜானகி தலைமையில கட்சியை கொண்டு போகலான்னு சொல்லி ஜானகி வந்து முதலமைச்சராக்குறாங்க. இதை ஏடிஎம்கேல ரெண்டாவது லீடரான ஜெயலலிதா ஏத்துக்கல, ஆப்போசிட் பண்றாங்க. இப்ப நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது. அப்ப மொத்தம் 132 எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கேல இருந்தாங்க சப்போர்ட்டா. அப்ப 132 எம்எல்ஏல வெறும் 33 எம்எல்ஏ மட்டும்தான் ஜெயலலிதாவுக்கு ஆதரவா இருந்தாங்க. அப்ப பாக்கி 99 எம்எல்ஏ ஜானகிக்கு ஆதரவா இருந்தாங்க, இன்க்ளூடிங் அவை தலைவரான பிஹெச் பாண்டியனும் ஜானகிக்கு ஆதரவாக இருந்தாங்க. அப்போ வாக்கெடுப்பு நடக்கும் போது திமுகவும் இந்திரா காங்கிரஸும் வாக்கெடுப்புல பங்கெடுத்துக்கல, அவங்க புறக்கணிச்சு வெளில போயிட்டாங்க. இப்ப உள்ள வந்து ஜானகி அணிக்கும் ஜெயலலிதா அணிக்கும் உள்ள பெரிய சண்டை, பெரிய சச்சரவு, பெரிய கலவரம் நடக்குது சட்டப்பேரவைக்குள்ள. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, பிஹெச் பாண்டியன் உத்தரவுறாரு ஜெயலலிதா ஆதரவு எல்லாரையும் வெளியே அனுப்புங்க, பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி. அஸ் யூஷுவல் நீங்க இப்ப இப்ப பார்த்ததுதான், இப்ப டிடிவி அணிக்கும் இபிஎஸ் ஓபிஎஸ் அணிக்கும் அவையில நடந்ததோ அதே சேம் பேட்டர்ன், சேம் கண்டென்ட், சேம் பிரச்சனை தான் அப்பயுமே. இது அப்படியே ஜெராக்ஸ் மோர் இருக்கும் உங்களுக்கு இப்ப கேட்கிற போது. அந்த மாதிரி வெளியே அனுப்பிச்சுட்டு வெறும் 111 பேரை வச்சு எலெக்ஷன் நடத்திருக்காங்க. உள்ள வாக்கெடுப்பு நடத்தும் போது பெரும்பான்மை வந்து ஜானகி தான் வந்திருக்காங்க. ஸோ ஜானகி தலைமையில ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிஹெச் பாண்டியன் சொல்றாரு. இது இந்த இதெல்லாம் முடிவாயிருச்சு. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, 30 ஜனவரி 1988 மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சியை கலைக்குது, ஜானகி தலைமையிலான ஆட்சியை கலைக்குது. ஏன்னா சட்டப்பேரவைக்குள்ள அவ்வளவு பிரச்சனை கலவரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை முன் வச்சு ஆட்சியை கலைச்சிடுறாங்க. இப்போ 1989 ரீஎலெக்ஷன் வருது டோட்டலா தமிழ்நாடு ஃபுல்லா. இதுல ஜானகி அணி தனியாகவும் ஜெயலலிதா அணி தனியாகவும் போட்டிடுறாங்க. அந்த பக்கம் வந்து டிஎம்கே போட்டிடுது. இப்ப கட்சி சின்ன பிரச்சனை வருது, சின்ன யாருக்கு இரட்டைகள் அப்படின்னு. இப்ப தேர்தல் என்ன பண்ணுதுன்னா, சின்னத்தை முடக்கி வைக்குது, இரட்டைகள் சின்னத்தையும் அந்த பேரையும் டோட்டலா முடக்கி வைக்குது, யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆரம் இரப்பண்ணு அவங்க எல்லாம் வந்து ஜானகி சப்போர்ட்டரா இருக்காங்க. அப்ப ஜானகிக்கு ஒதுக்கின சின்னம் இரட்டை புறா, இரட்டை புறா தான் ஜானகிக்கு ஒதுக்கினாங்க சின்னமா. ஜெயலலிதாவுக்கு வந்து சேவல், சேவலா தான் சின்னமா ஒதுக்கியிருந்தாங்க, அதுல அவங்க போட்டிட்டாங்க. அவங்களுடைய ஆதரவாளர்கள், ஜெயலலிதா ஆதரவாளர்கள் எல்லாமே சேவல்ல போட்டிடுவாங்க, ஜானகி ஆதரவாளர்கள் எல்லாமே இரட்டை புறாவில் போட்டிடுவாங்க. டிஎம்கே சிஸ்வல் விஜயசேகரன் தான். இப்போ எலெக்ஷன் முடியுது. இந்த எலெக்ஷன் முடிவில் 2 தொகுதி மட்டும் நடக்கல, 232 தொகுதிக்கு தான் எலெக்ஷன் நடந்துச்சு. வருங்காபுரிக்கும் மதுரை கிழக்கு தொகுதிக்கும் எலெக்ஷன் நடக்கல, ஏன்னா நிர்வாகம் சரியில்லை, நிர்வாக பிரச்சனைன்னு சொல்லி அந்த 2 தொகுதியை ஒதுக்கிட்டு பாக்கி 232 தொகுதியில் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ அதில் பதிவான வாக்குகள் 69.69% வாக்குகள் பதிவானுச்சு. அப்புறம் 2 மாசம் கழிச்சு அந்த விட்டு போன 2 தொகுதிக்கும் சேர்த்து எலெக்ஷன் வச்சாங்க. அந்த எலெக்ஷன் இந்த 2 மாசத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஜெயலலிதா அணியையும் ஜானகி அணியையும் முன் சேர்த்துட்டாங்க, ரெண்டு பேரும் முன் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி ஜெயலலிதா தலைமையில முன்னெடுத்தாங்க. இப்ப இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டை போட்டு முன் சேர்ந்தாங்களா அந்த மாதிரி, அப்ப ஜெயலலிதா 2 மாசத்துக்குள்ள ஜானகியும் முன் சேர்ந்துட்டாங்க, ஜெயலலிதா தலைமையில அடுத்து முன்னெடுத்து போறாங்க. அப்ப நடந்த எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே தான் ஜெயிச்சிச்சு, இந்த ஏடிஎம்கே அணி தோல்வி விட்டுருச்சு, டிஎம்கே தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்ததுலாம் உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா தலைமையில பல வெற்றிகளை கண்டுச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா 2016 இறக்குறாங்க. இப்ப அவங்க ஜெயிச்சோடனே இது வந்து இரட்டை சங்கத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஏடிஎம்கேக்கு, அதாவது ஜெயலலிதா தலைமையிலான ஏடிஎம்கேக்கு இரட்டை இடையே கொடுத்துட்டாங்க. அண்ணா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பேரையும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் 2016 ஜெயலலிதா இறக்குறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள சில பிரச்சனைகள் வருது, சசிகலா முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் போறாங்க, அப்புறம் உள்ளுக்குள்ள பிரச்சனை இபிஎஸ் ஓபிஎஸ் சொல்லி ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. அப்புறம் ஆர்கே நகர் ரீஎலெக்ஷன் வந்துச்சு, ஆர்கே நகர் ரீஎலெக்ஷன்ல டிடிவி போட்டிடுறாப்ல, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மதுசூதனன் இவங்க டீம் போட்டிடுது. இப்ப வந்து 3 அணியா இருக்காங்க, இபிஎஸ் அணித்தனி, ஓபிஎஸ் அணித்தனி, டிடிவி அணித்தனி, இவங்களுக்குள்ள ஏடிஎம்கேக்குள்ளே இவங்க 3 பேரும் வந்து சின்ன எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி போட்டிடுறாங்க. அதுல தேர்தல் ஆணையம் என்ன சொல்றதுன்னா, சின்னத்தை முடக்கி வைக்கிறது அஸ் யூஷுவல், முடக்கி வச்சுட்டு ஓபிஎஸ் சாரி யூபிஎஸ் அணிக்கு வந்து இரட்டை மின்விளக்கு, இரட்டை மாதிரியே இருக்கும் இரட்டை மின்விளக்கு கம்பத்தை அவங்களுக்கு சின்னமா ஒதுக்குனுச்சு. டிடிவிக்கு வந்து தொப்பி சின்னத்தை ஒதுக்குனாங்க. அப்புறம் டிஎம்கே சிச்சுவல் எப்போதும் போல உதயசீரியன் தான். இப்ப எலெக்ஷன்ல வந்து பணப்பட்டோட அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் போய் எலெக்ஷன் கேன்சல் ஆகுது.
எலெக்ஷன் கேன்சல் ஆகி திரும்ப ரீஎலெக்ஷன் வருது அங்கேயும். அப்ப ரீஎலெக்ஷன்ல அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த தர்ம யுத்தம் இதெல்லாம் நடத்தி, ரொட்டுலஸ்லாம் நடத்தி, இந்த இபிஎஸ் அணியும் ஓபிஎஸ் அணியும் ஒன்று சேர்ந்து கைகுலுக்கி ஒன்று செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் இவங்களுக்கு கொடுத்துருச்சு. யூபிஎஸ் ஓபிஎஸ் அணிக்கு தேர்தல் ஆணையம் இரட்டை சின்னத்தை கொடுத்துருச்சு. இவருக்கு டிடிவிக்கு வந்து குக்கர் சின்னத்தை அறிவிச்சாங்க. அப்புறம் குக்கர் சின்னத்தை அறிவிச்சோன்னா அந்த ஆர்கே நகர் எலெக்ஷன்ல டிடிவி தான் ஜெயிச்சாரு. டிடிவி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்புறமும் இந்த இந்த சின்னம் யாருக்கு அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் இவங்களுக்கு கொடுத்துருந்துச்சு, அதாவது டெம்பரரியா கொடுத்துருந்துச்சு, பட் பர்மனண்டா யாருக்கு அப்படிங்கிறது நீங்க கோர்ட்ல போய் பாத்துங்க அப்படின்னு சொல்லிருச்சு. கோர்ட்ல அந்த எலெக்ஷன் அந்த கேஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு, அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் தான் இன்னைக்கு வந்திருக்கு. இப்ப ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு வருது அப்படின்னு சொன்னோடனே இந்த ஏடிஎம்கே ஆட்கள் என்ன பண்ணாங்க, முன்னிலையே சொம்படிச்சுட்டு இருந்தாங்க. ரெண்டு மூணு நாளா பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வந்து இவரு மோடி திரும்பவும், எங்களுக்கு மோடி ஒருத்தரே போதும், மோடி திரும்பவும் வந்துட்டாக்கா வந்து மணலை வந்து அப்படியே கையில திரிச்சிருவாரு, வானத்தை வந்து அப்படியே சுருட்டி பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு போயிடுவாரு, அவர் வந்து பெரிய அவரு அவர் வந்து பெரிய இவர் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க மீடியாக்கள்ல. அப்புறம் தனியா டெல்லிக்கு போயிட்டு மூவ் பண்ணாங்க, அவர் மோடி கிட்ட பேசி ஈஸி மூவ் பண்ணி அவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இவங்க பக்கம் வர்ற மாதிரி கொஞ்சம் மூவ்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ல அந்த இரட்டை இலை சின்னமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பெயரும் இபிஎஸ் ஓபிஎஸ் அணிக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. டிடிவிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அவர் தனி தான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஆனா இதுக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் இந்த மோடி தலைமையிலான அரசுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். நன்றி.